තායින පොඩු උණු හැයට ඉඳ ගන්න. එහෙන් බෑනේ ලම්බුරු වල තාරේ ගයි. පාපම්. ඔන්දලා ඇටන් සී වෙච්චතරම්. රයිට්. කෝවා. රයිට්. ලීඩ්ස්. ලීඩ්ස්. ஒரு கேரட் எடுத்து சீ வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா சொன்ன தம்பி வந்து ஒரு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்ப கடையில சரியா பிழை இப்ப தச்சு கொண்டிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நூடுல்ஸ் செய்யறது அப்படின்னா பார்க்க போறோம். நாங்கள் நூடுல்ஸுக்கு மிளகறி முட்டை எல்லாம் போட்டுதான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நாங்க பார்ப்போம். சொல்லுங்க அப்போ தேவையான பொருட்கள் எண்ணெய் உருளைக்கிழங்கு ஒன்று தான் எடுத்தாங்க சீ வச்சிருக்கிறோம். கோவா லீட்ஸ் லீட்ஸ் ஒரு கேரட் எடுத்து சீ வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து உப்பு உப்பு மஞ்சள் மஞ்சள் வெங்காயம் பீ வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். இது உள்ளியும் இஞ்சியும் பிடிச்சு வச்சுக்கிறேன். இது கருவேப்பம்பில ரம்பையில சின்ன துண்டு ரம்பே அது வந்து என்ன என்ன நூடுல்ஸ் புரிமா நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது நான் சுடுதண்ணிக்க போட்டு அதை அவிக்கிறதுக்கு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை அடிச்சு பிரட்டு நாட்டு முட்டை நாட்டு முட்டை உங்களால தேவையான பொருட்கள் நாங்கள் நூடுல்ஸ் செய்யறது மட்டும் இல்லாமல் உங்களோட நாங்கள் சாப்பிட்டும் காட்டுவோம். ஸ்பெஷல் அன்னைக்கு சமைக்க போறீங்க? ஸ்பெஷல் எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ். என்ன பேர் சமைக்கிறவாக்கு? எனக்கு எஸ் சுமீனா. மீனா ஆர் வச்சது மீனான்னு பேர் எஸ்தரம்மா. எஸ்தரம்மா சூப்பரேன். ரைட் அப்ப அப்படியே கூப்பிடுங்க. அப்ப நாங்களும் இப்படி செய்யறதா பாப்போம். இப்ப என்னென்ன பார்க்க போறோம்? நூடுல்ஸ் செய்யறதா பாப்போம். இப்ப நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறோம். நூடுல்ஸ் நாங்கள் தண்ணி சுடுதணிக்க நூடுல்ஸ் அவிய வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறோம். கொதிக்க வச்சுக்கிறதுக்கு அதை நாங்கள் பார்ப்போம். அதை அடுத்த ஆட்டமா நூடுல்ஸ் அவியதை பார்ப்போம். ரைட் நீங்கள் சொன்னால் சுடுதண்ணி கொதிச்சு எடுத்து கொண்டு வச்சுட்டோம். நாங்கள் இதுக்கு நூடுல்ஸை போட்டு அவிய வைப்போம். நூடுல்ஸை போட்டு நாங்கள் நாலு எடுத்து வச்சுக்கிறோம். நீ என்ன செய்யணும்னு சொன்னால் தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுவோமே. உப்பு கொஞ்சம் கூட போட்டாலும் பரவாயில்ல. போடலாம் உப்பு நூடுல்ஸ் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விடும். என்னன்னு சொன்னால் உப்பு பிடிக்காம எண்ணெய் இதாக வரும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தாண்டி போட்டு எனக்கு விட தேவை. கொஞ்சம் சொன்னால் இதுக்கு நாங்கள் இப்போ நூடுல்ஸ் மஞ்சள் உப்பு எண்ணெய் எல்லாம் போட்டு நாங்கள் அவிய விட்டுருக்குறோமா. இது நாங்கள் ஒரு கன நேரம் இல்லை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் காணும். அஞ்சு நிமிஷம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். மரக அப்ப வேண்டிய சத்தங்க சத்தங்க காம இருக்கிறாரு. ரைட் ரைட் தேங்க்ஸ். சடக் 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 சத்தங்க சரி சட்டி கொதிக்கட்டு. சட்டி இப்போ கொதிச்சுட்டு இருக்குதா? பிடிக்குமா நூடுல்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிரியமா நூடுல்ஸ் என்ன பிடிக்கும்? ஆ சத்தமே கேட்கல மேலே மாசத்துக்கு பச்சை மிளகாய் சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் ஒரு பொண்ணு ரசத்துலதான் உருளைக்கிழங்கு போடுறேன்.
சரி இப்ப என்ன செய்ய போறீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் போய் கொண்டு வந்து இருக்குது இனி நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுல பூவா போடுவோம் பூவா போடுவோம் சரி நீ சேம் போடு அடுத்த நடி சரி என்ன உப்பு போடுவோம் உப்பு உப்பா நூடுச்சுக்கும் போட்டு நாங்கள் கூட போயிடலாம் இப்போ அதோட ஆட் பண்ணி விடுறோம் நல்ல சமையல் செய்யுதுங்களேன் இல்லை பழகிறீங்க வீடியோ எடுக்கிறது அதே மாதிரி திறமை தான் என்ன சொல்லுங்க இதை நாங்கள் வந்து இனி படிக்க போகிறோம் படித்து படித்து கொஞ்சம் தண்ணி வச்சு காய வச்சு உங்களுக்கு காட்டுறோம் ஃபேனை போட்டு விடுங்க ஃபேன் இட்டுட்டாங்க ஏன் ஃபேன் எல்லாம் போடுவாங்க பார்ப்போம் இனி இதுக்கு என்ன செய்யப்படுறோம்னா நாங்கள் இஞ்சியும் உள்ளியும் இடித்து வச்சுக்கிறோம் அதை போடுவோம் அப் பண்ண போயிடுவோம் முட்டையை போட போயிடு என்ன சொல்றீங்க என்ன சொல்லுங்க நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டு நாங்க சாப்பிடுவோம் ரைட் நூடுல்ஸ் இப்ப ரெடி ஆயிட்டா ரைட் சாப்பாடு வந்து ரெடியா இருக்குது நாங்க சாப்பிட போறோமா நாமத்து வருகிறோம் அப்பதே தண்ணீரை ஆசீர்வதித்து இந்த மாலவளையில நீங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதித்து தந்த காசுத்திரம் வியாதி எங்களை விட்டு விலகி நல்ல ஆகாரத்தை ஆசீர்வதித்து தந்த காசுத்திரம் சரி நீங்க சாப்பிடுவோம் காய் சொல்லுங்க தம்பி வந்துருக்கிறாரு எங்களோட சாப்பிடுறது சந்தோஷமா இந்த மாலை பொழுதுல நாங்க சாப்பிடுறோம் நீங்க சாப்பிடுங்க சொல்லுங்க திடீர்மாக்கு சாப்பாடு செய்து கொடுத்தாச்சு முதலிடம் சரியான பாட்டு படிக்கிறேன் அப்ப நீங்க வேலை செய்யறீங்க வேலை செய்யறீங்க என்ன வேலை செய்யறீங்க தெரியல என்ன பிரச்சனை தம்பி வந்து ஒரு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்ப கடையில தயார் பழகி இப்ப தச்சு கொண்டு இருக்க கதை இருந்தாங்க
மறக்காம எங்க வீடியோ யாராவது புதுசா பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆயிருக்கு உங்களை இருந்து விடைபெறும் நான் சமீனா பிரகிதன் ஹரிஜா பபி